இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்நாக் ஃபார் இவி, சின்ன முதலீடு பெரிய லாபம். சிறிய இடம் இருந்தால் போதும், நீங்களும் பிசினஸ் செய்யலாம். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம். தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள 9962880034 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிறுவனத்துடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸ்நாக் ஃபார் இவி, ஒன் ஈகோ சிஸ்டம் ஃபார் ஆல் யோர் சார்ஜிங் நீட்ஸ். தமிழ் நலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், ஏறக்குறைய ஒரு 20 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை கர்நாடக மாநிலத்துல கைது செஞ்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, ஒன்று, திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து தலைமறைவாயிருக்க கூடாது, தப்பி ஓடியவர் என்கிற அந்த முத்திரையை, அரசியல் அசிங்கத்தை அவர் வந்து பெற்றிருக்க கூடாது. அது வந்து அவருக்கு மட்டுமல்ல, அவர் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் அது ஒரு பெரிய கெட்ட பெயர். அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அவரது முன்ஜாமீனை ரத்து செய்த பொழுதே அவர் சொல்லியிருக்கலாம், நான் இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தை நாடுகிறேன், உச்சநீதிமன்றத்தில் எனக்கு நிச்சயமா ஜாமீன் கிடைக்கும், ஒருவேளை உச்சநீதிமன்றம் அப்படி கொடுக்கலன்னா நானே சென்று காவல்துறையிடத்துல சரணடைவேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமா அது ஒரு சரியான முறையாக வந்து இருந்திருக்கும். அவர் அந்த தலைமறைவு ஆனது, அவரை தேடுகிறார்கள், தனிப்படை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது, அந்த லுக் அவுட் நோட்டீஸ், இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அவரை கொஞ்சம் தவறாக வழிநடத்தி விட்டார்கள் என்பதைத்தான் காட்டுது. இதை நம்ம எதோட ஒப்பிடணும்னா, மாரிதாஸ் என்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர், அவருடைய வழக்குகள் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் அந்த வழக்குகளே ரத்து செய்யப்பட்டது. அதற்கு உரிய வசதிகளை அதாவது ஜுடிஷியல், அதாவது சாரி வழக்கறிஞர்கள் உதவியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுத்தார்கள். ஆனா அதே சமயத்துல ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரை ஓட விட்டு தலைமறைவாக சொல்லி, அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தான் கர்நாடகத்துலதான் இவர் இருக்கிறாருங்கிறதே அண்ணாமலை பேட்டிக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கும். அண்ணாமலை பேசாம இருந்திருந்தா ராஜேந்திர பாலாஜி கர்நாடகால இருக்காருங்கிறதே தெரியாம கூட வந்து போயிருந்திருக்கலாம். அண்ணாமலை பேசினதுக்கு அப்புறம்தான், அப்ப அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிற இடங்களை அவர்கள் காவல்துறை தேடுகிற பொழுது ராஜேந்திர பாலாஜியை கைது செய்வது. அது பார்த்தீங்கன்னா ஒரே நாள், நேற்று ஒரு நாள் மட்டும் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கு ஒருவேளை ஒரு நல்ல உத்தரவை அவர் நீதிமன்றத்துல கூட உச்ச நீதிமன்றத்துல பெற்றிருந்திருக்கலாம். அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சியை நம்பி சென்றால் என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு 20 நாளுக்கு மேல ஓடி ஒளிந்து தலைமறைவா இருந்திருக்காரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. இது அதிமுக தொண்டர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? இல்ல, நிச்சயமா அதிமுக தொண்டர்களும் சரி, அதை ஒரு பெரிய அவமானமா பார்க்கிறாங்க. அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு இந்த நடத்தைகள் இருக்கு. இதை வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்ப உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கமா ஒரு முன்ஜாமீன் மனு ஒருத்தர் உயர் நீதிமன்றமோ அல்லது எந்த நீதிமன்றத்திலையோ போட்டிருக்காங்கன்னா அதற்குள்ள அவர் கைது செய்யப்பட்டு விட்டால் அது பெட்டிஷன் வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆயிடும். ராஜேந்திர பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வந்து மேல்முறையீடு, முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு மேல்முறையீடாகத்தான் அவர் சென்றிருக்கிறார். கைது செய்யப்பட்ட உடனேயே அது வந்து இன்ஃபெக்சுவஸ், அவர் கைது செய்யப்பட்டு விட்டார், அதனால இந்த முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்கிற பார்வை தான் வந்து வரும். ஆனா இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிற பொழுது நேற்று ஏன் கைது செய்தீர்கள் என்கிற அந்த கேள்வியும், அந்த வழக்கறிஞர்களை நீங்க ஏன் தொந்தரவு செய்யறீங்க, அவருக்காக வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்களை ஏன் நீங்க வந்து தொந்தரவு செய்கிறீர்கள் என்கிற கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடலாம் என்பதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. திரு ராஜேந்திர பாலாஜிக்கு ஆதரவா அதிமுகவில இருந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் எதுவுமே இல்ல.
ஒருவேளை அதிமுக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை கைவிட்டுருச்சோ? இல்ல, அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தான அதிமுக இருந்தாரு. மோடி எங்கள் டேடி, அப்புறம் எப்பவுமே அந்த காவி, அதாவது அந்த மஞ்ச கலர் காவி கலர் இது தரித்தவராகத்தான வந்து இருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல கூட பாரதிய ஜனதா கட்சி தகுந்த வழக்கறிஞர்களை எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து சட்ட உதவிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு ஜாமீனும் கூட அவருக்கு பெற்றுக் கொடுக்கிற சக்தி பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. அவங்க ஏன் அதை செய்வாங்கன்னா, அதன் மூலமாக மற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு நீங்கள் எங்களோடு இருந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்கிற செய்தியையும் பாரதிய ஜனதா கட்சி தெரிவிக்க முயலும். அதில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அடையலாம், இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கலாம். ஆனால் அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? வாக்களிக்கக்கூடிய மக்கள், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? மக்கள் மன்றத்தில் இது ஏற்கப்படுமா என்பது தெரியல. இப்ப முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது இன்னும் மேற்கொண்டு அடுத்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படி சார் பார்ப்பாங்க? அடுத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இல்ல, அதாவது ஒருவேளை 10ஆம் தேதி என்று இந்த வழக்கு அடுத்த விசாரணை வந்து போட்டிருக்காங்க, வருகிற 10ஆம் தேதி அன்று ஒருவேளை ராஜேந்திர பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைக்கப்பெற்றால் மற்றவர்களை கைது செய்வதற்கு கூட தமிழ்நாடு காவல்துறை வந்து தயங்கலாம், திமுக அரசாங்கம் வந்து தயங்கலாம். ஏன்னா இவர்களும் அவ்வளவு பெரிய ஒரு சுத்தமான முறையில் இன்றைக்கு அரசாங்கம் நடக்குது என்கிற முத்திரையை பெறல. அதனால வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக பாஜகவை வளர்த்து கொள்வதற்கு, அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு உரிய அத்துணை நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தலைமறைவா இருப்பதற்கு ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தான் உதவியா இருந்திருக்காரு அப்படின்றது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா அது வந்து அண்ணாமலைக்கு அதுல தொடர்பு இருக்கலாம். அது குறித்தும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கலாம், விசாரிக்க அனுமதிக்கப்பட்டால் விசாரிக்கலாம். இவரோட வழக்கின் தன்மை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, இந்த வழக்கின் தன்மைங்கிறது வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க, ராஜேந்திர பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவர் உச்ச நீதிமன்றத்தில் சென்று அந்த மனு தள்ளுபடியாகிற வரை தமிழ்நாடு காவல்துறை பொறுமையாக கூட வந்து இருந்திருக்கலாம். இது காவல்துறைக்கோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கோ சம்பந்தப்பட்ட பார்வை. ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தலைமறைவாவதை அவர் தவிர்த்திருந்திருக்கலாம், வழக்கை எதிர்கொள்வதாக சொல்லியிருக்கலாம், உச்ச நீதிமன்றம் சென்றாவது செல்கிறேன் என்ற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கலாம். அதற்குள் அவர் கைது செய்யப்பட்டால் ஜாமீன் வந்து அவர் பெற்றிருக்கலாம். இது ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும். இந்த தலைமறைவு என்பது, தலைமறைவு குற்றவாளி என்பது வந்து அதிமுக கட்சிக்கு ஒரு அவப்பெயர். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த முன்னாள் அமைச்சர்களது தவறுகளை வைத்து அவர்களை தங்கள் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை சிதைப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சிக்கிறாங்க. அந்த முயற்சிகள் நிச்சயமாக பலன் அளிக்காது. அது வந்து இந்த ஒரு இந்த முன்னாள் அமைச்சர்களை பாதுகாத்து விட்டால் அது அதிமுகவை கைப்பற்றுவதாகவோ பாதுகாப்பதாகவோ ஆகாது. அது வந்து இவர்களது சுயநலத்திற்கு, ஏன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் நேர்மையற்றவர்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல ஒன்றும் தெரியாத விஷயமே வந்து இல்லை. அதனால அவர்களை பாதுகாப்பது என்பது சில முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருக்கலாம், ஆனா அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வரமாட்டாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் தான், அவரை பிடிக்க ஏன் சார் இவ்வளவு காலதாமதம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய ஒரு 20 நாளைக்கு மேல ஒரு 2 தனிப்படை அமைச்சாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 8 மாத்துனாங்க, அதையும் எல்லாத்தையும் தாண்டி அவரு தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு. இவ்வளவு காலதாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அண்ணாமலையும் ஒரு முன்னாள் IPS அதிகாரி தானே, அவருக்கு அந்த போலீஸோட மூவ்ஸ் என்ன, கவுண்டர் மூவ்ஸ் என்ன என்பது வந்து தெரியும் இல்லையா? அப்புறம் அவர் இருந்த இடம் வந்து கர்நாடகா, அந்த ஹாசன் டிஸ்ட்ரிக்ட், அந்த சிக்மங்களூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்றுக்கொன்னு ஒரு எதேச்சிய நடந்ததா, தொடர்பு இருப்பதா என்பது வந்து புலன் விசாரணையில தான் தெரிய வரும். இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இப்ப புதுசா திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட உதவியாளர் திரு இளங்கோவன் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இன்னும் இளங்கோவனை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்ததாக தெரியவில்லையே. ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா என்ன? நியூஸ் 18
தற்போதைய சில குற்றவாளிகள் வந்து இதுல இளங்கோவனை தொடர்பு படுத்தி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் நீதிமன்றத்துல சொல்லப்பட வேண்டும், நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காவல்துறை இளங்கோவை விசாரணைக்காக அழைக்க வேண்டும். அப்படி அழைத்து அந்த விசாரணையில இளங்கோ மீதும் சந்தேகம் இருக்கிறது என்று வருகிற பொழுது நிச்சயமாக அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நோக்கித்தான் வந்து போகும். அது அந்த சம்பவங்கள் நடக்கிற பொழுது நம்ம அதை பற்றி கருத்து சொன்னாதான் சரியா இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதன் மூலம் எதுவும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அதாவது நிச்சயமாக ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி தான். பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு ஓவர் ஸ்டெப், தேவைக்கு அதிகமாக ராஜேந்திர பாலாஜிக்கு உதவி செய்வதும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி தான். ஏன்னா மற்ற அமைச்சர்கள் என்ன நினைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமியை நம்புறதை விட அண்ணாமலையாரை நம்பலாம், பாரதிய டாடிய நம்பலாம் என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாயிடும். அப்ப அந்த ப்ரோ பிஜேபி அந்த மைண்ட் செட் வந்து முன்னாள் அமைச்சர்கள்ட்ட அதிகமாகும். அப்படி அதிகமாகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இவர்களை தக்க வைக்கிற, தன் பின்னால் தக்க வைக்கிற அந்த தன்மை வந்து குறையலாம். இது ஒரு பார்வை. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பரவலாக பேசப்படுது ஊடகங்கள்ல. அது விசாரணை வளையத்துக்குள்ள வந்து வருகிற பொழுதுதான் இதனுடைய அந்த எதிர் வினைகள் விளைவுகள் அவர் உணர்வார். இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இந்த மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அந்த தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு வந்தாரு, கண்டிப்பா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வழக்கு இன்னும் தீவிரமா விசாரிக்கப்பட்டு விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னும் ரொம்ப மெத்தனமா தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது எப்படி பாக்குறீங்க, ஏன் இவ்வளவு ஸ்லோவா போகுது? இல்ல, அதையாவது வந்து ஏதோ ஒரு விசாரணையாவது நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சிக்கு வந்தவுடன் வேலுமணி கைது செய்யப்படுவார்னு அறிவிச்சாரு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 8 மாசம் ஆச்சு. அவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டாங்க அவர் மீது அந்த வழக்குகள் பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும். ஒரு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதும் உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்யுங்கள்னா அதுலேயே கைது செய்து நடவடிக்கை எடுங்கள் என்பதும் உள்ள அடங்கியது தான் தேவைப்பட்டால். அப்போ அந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை. அப்போ சில முக்கிய அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி பாதுகாக்கிறதா, அடைக்கலம் கொடுக்கிறதா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறதா, இல்லை ஒரு முக்கோண அதாவது திமுக அமைச்சர்கள் செய்வத முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி அன்கோ கண்டுக்கிறது இல்லை, ஓபிஎஸ் அன்கோ கண்டுக்கிறது இல்லை. பாரதிய ஜனதா கட்சி என்பது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் திமுகவையும் அண்ணா திமுகவையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஒரு முக்கோண கூட்டு உருவாகிறதா. ஏன்னா இதில் இன்னொரு வினோதம் நான் பார்க்கிறது, நீட் சம்பந்தமாக டிஆர் பாலு அமித்ஷா அவர்களை சென்று சந்திக்க முயற்சிக்கிறார். அமித்ஷா சந்திக்க மறுத்து விடுகிறார். காரசாரமாக டிஆர் பாலு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதே சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சரும் கூட அது குறித்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக வருகிற 12ஆம் தேதி ஒரு 11 மருத்துவ கல்லூரிகள் திறப்பு விழாவில் பிரதம அமைச்சரும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கிறாங்க. அப்ப அந்த மருத்துவ கல்லூரி சம்பந்தப்பட்டதுதான் இந்த நீட்டுடைய பாதிப்பு எங்க வருது, மருத்துவ கல்லூரிக்கு. அப்ப இந்த நீட்டும் மருத்துவ கல்லூரி திறப்பு விழாக்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள் தான், தொடர்பு இல்லாத விஷயங்கள்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப ஒரு அமித்ஷா என்பவர் உள்துறை அமைச்சர் தான், உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு கவர்னர்கிட்ட சொல்றதுக்கு பேசாம திரு மோடி அவர்கள் இடத்திலேயே, பிரதம அமைச்சர்கள் இடத்திலேயே முதலமைச்சர் நேரடியாக இந்த நீட் குறித்து பேசி கவர்னர் இடத்துல பிரதம அமைச்சரையே கூப்பிட்டு அதை உடனடியாக அனுப்ப சொல்லி சொல்லலாம். ஏன் அதற்கு ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்யணும், அப்படி செய்வாரா? அப்படி செய்யலைன்னா இந்த நீட் விஷயத்துல திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்கிற குற்றச்சாட்டு தான் வந்து இவர்கள் மீது நிற்கும். ஏன்னா இவர் நேரடியா பிரதம அமைச்சர்கிட்ட பேசலாம், அந்த கருத்துக்களை வலியுறுத்தலாம், பிரதம அமைச்சர் மூலமாக கவர்னரை அந்த விளக்கு மசோதாவை டெல்லிக்கு அனுப்பிச்சு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அமித்ஷாவை விட பலம் பொருந்தியவர் பிரதம அமைச்சர், அவரோடு முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி வரலாற்றில் இல்லாத நிகழ்வாக திமுக கொடியும் பாரதிய ஜனதா கட்சி கொடியும் ஒன்றிணைந்து மதுரையில வந்து பறக்க போகுது தென் மாவட்டங்கள்ல. அப்ப
டிஆர் பாலு அவர்களது நேற்றைய பேட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக நெருங்கி வருகிறது என்று திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எண்ணுகிறதோ அல்லது ஒரு அச்சப்படுகிறார்களோ, தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் திமுக. அந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த காரணத்தினால அந்த சிறுபான்மையினர் வாக்கு என்பது வந்து திமுகவுக்கு போச்சு. அதனால மட்டுமே தான், அதாவது பிஜேபி கூட்டணியால் மட்டுமே தான் அதிமுக ஆட்சியை இழந்தது. திமுக அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வைத்த காரணத்தால மட்டும்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்ப அதே தவறை திமுக செய்கிற பொழுது அந்த வாக்கு வங்கி இவர்களை விட்டு சென்று விடும். திமுகவோடு தற்பொழுது கூட்டணியில் இருக்கிறவர்களிடத்துல ஒரு மனக்கசப்பு வரும் என்பதற்காக டி ஆர் பாலுவுடைய நேற்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது வந்து அரங்கேற்றப்பட்டு இருக்கிறதா என்பது வந்து தெரியல. அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கலங்கிறது கண்டனத்துக்குரியது. அதை விட்டறிஞ்சிட்டு முதலமைச்சர் நேரடியா பிரதம அமைச்சரோட பேசி பிரதம அமைச்சர் வந்து சரி கவர்னரை கூப்பிட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த மத்திய மந்திரி சபையில அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து அந்த விளக்க கொடுத்தால் முடிந்தது. ஒன்று, திமுக இதை வச்சு அரசியல் செய்தான். ரெண்டு, ஏதேனும் மறைமுக ஒப்பந்தங்கள் பிஜேபியோட இருக்கா. மூன்று, ஒரு முக்கோண ஒப்பந்தம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கும் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கா. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ராஜேந்திர பாலாஜி வழக்கிலேயே பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, ஓ பன்னீர்செல்வம் போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு அதிமுகவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் இருக்கிறதா. அப்ப இந்த முக்கோண கூட்டு என்பது வந்து இந்த மூன்று பேரையுமே ஒதுக்கி வைத்து விட்டு, ஏன்னா அதிமுக தொண்டர்களும் சரி வாக்காளர்களும் சரி திமுகவுக்கு எதிரானவர்களாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாட்டோட தான் இருக்கிறாங்க. அதிமுக என்பது எம்ஜிஆர் வழியில நடக்கணும், அம்மா வழியில நடக்கணும், மோடியா லேடியா என்று கேட்டுத்தான் 2014 தேர்தல். திமுகவையும் பிஜேபியையும் ஒரு சேர எதிர்த்து நின்றுதான் 2016 தேர்தல். அந்த வழியில பயணிக்கிறது தான் அதிமுக தொண்டர்கள் விருப்பம், அதிமுக வாக்காளர்களது விருப்பமாக இருக்கு. நேற்று ஆளுநர் உரை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கிற தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, இந்த ஆளுநர் உரை என்பது ஒரு நமத்து போன பட்டாசு அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது அண்ணாமலையோட கருத்துக்கெல்லாம் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஏன்னா 2% கூட இல்ல வாக்கு வங்கி இல்லாதவர்களை பற்றி நம்மளா பேசி வந்து அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நேற்று அந்த சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறார். அப்ப அந்த வெளிநடப்பு செய்துவிட்டு ஒரு கம்பீரமான கர்ஜனையான உண்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. உதாரணமாக பொங்கல் காலகட்டத்துல 5000 ரூபாய் கொடுக்க வேணும்னு சென்ற முறை திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் வந்து கொடுத்தார். இந்த முறை அந்த பொங்கலுக்கு உண்டான அந்த பணம் எதுவுமே வந்து மக்களுக்கு கொடுக்கல. அடுத்து அந்த 21 பொருள்கள் இவர்கள் கொடுப்பதாக சொன்னாலும் கூட அந்த பையில மக்களுக்கு கிடைப்பது 15-16 பொருட்கள், அதனுடைய தரமும் குறைவாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அந்த கரும்பு கொள்முதல்ல நிறைய குற்றச்சாட்டுகள். அந்த விவசாயிகளுக்கு அது பலன் அளிக்கல, திமுகவை சார்ந்தவர்களுக்கு தான் அது வந்து பலன் அளிக்கிறது என்கிற கருத்து இருக்கு. அதே போல குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் 8 மாசம் ஆயிருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தலைமையிலான திரு மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக கொண்ட இந்த அரசாங்கம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இதுவரைக்கும் 8000 ரூபாய் கடன்பட்டு இருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு மாசமும் வர 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 பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12000 ரூபாய். எடப்பாடி பழனிசாமி என்பவர் இது போல அரசாங்கத்தினுடைய திட்டங்களை விமர்சித்திருக்கலாம், குறைகளை சுட்டி காட்டி இருக்கலாம், அதற்கு போராடி இருக்கலாம். அதை தவிர்த்து விட்டு முன்னாள் அமைச்சர்களை பழி வாங்குறாங்க, அந்த கைது நடவடிக்கைகளை நிப்பாட்ட வேண்டும் என்பதை ஒரு பிரதான கோரிக்கையாக வைத்து கொண்டு அதுக்கு முன்னால ஒரு வரி அந்த மினி கிளினிக்கை மூடுவது தவறு, கண்டிக்கிறோம்.
அவருடைய பிரதான நோக்கம் வந்து முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யாதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க மக்களுக்கு செஞ்சா செய்யுங்க, செய்யலைன்னா போங்க, எவ்வளவு வேணாலும் கமிஷன் வாங்கிக்கோங்க, நாங்க வாங்கினதை பத்தி கேட்காதீங்க. அதற்கு ஈடாக இணையாக நீங்களும் வாங்கிக்கோங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம். டெல்லி பொறுத்த வரைக்கும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க என்கிற அந்த முக்கோணம் அரசியல் நடைபெறுவதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க. நன்றி சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பேசினதற்கு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்நாக் ஃபார் இவி, சின்ன முதலீடு பெரிய லாபம். சிறிய இடம் இருந்தால் போதும், நீங்களும் பிசினஸ் செய்யலாம். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கலாம். தொழில் வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள 9962880034 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிறுவனத்துடைய லொகேஷன் மற்றும் பல டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. ஸ்நாக் ஃபார் இவி, ஒன் ஈகோசிஸ்டம் ஃபார் ஆல் யோர் சார்ஜிங் நீட்ஸ்.